ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் வெட்டிலை கொடியை எப்படி நல்லா படர்ந்து பெரிய பெரிய இலைகளோட வளர வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வெட்டிலை கொடி பார்த்திங்கன்னா வந்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வெட்டிலை கொடி எப்படி நல்லா படர்ந்து எவ்வளோ இலைகளோட சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள். லீவ்ஸும் பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ நல்லா பெருசு பெருசாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். இதில் பார்த்திங்கன்னா நிறைய கால்சியம், விட்டமின், நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி, காய்கறிங்க, பருப்பு கழுவின தண்ணி, அதுக்கப்புறம் காய்கறிங்க தோலுங்க, மாட்டு சாணம் இதெல்லாம் போட்டாலே பார்த்திங்கன்னா செடி நல்லா அடர்த்தியாக படர்ந்து வரும். இதை பார்த்திங்கன்னா வந்து எங்கள் வீட்டு கீழே நட்டு வச்சு மேலே கொடி ஏற்றி விட்டுருக்கோம். எவ்வளோ அழகாக நல்லா நிறைய படர்ந்து வந்திருக்கு பாருங்கள். வெத்தலை செடியை பொறுத்த அளவுக்கு நம்ம ஒரு சின்ன காம்பை கிள்ளி வச்சோனாலே பார்த்திங்கன்னா நல்லா அடர்த்தியாக இது போல் வளர்ந்து வரும். ஏன்னா இந்த ஒரு ஒரு காம்பிலுமே பார்த்திங்கன்னா வந்து வேர் இருக்குது. நம்ம ஒன்று உடச்சி வச்சாலே பார்த்திங்கன்னா அது நிறைய வளர்ந்து வரும். செடியை வைக்கும் போது நல்லா நிழலாக இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக வளர்ந்து வரும். இதோட வேர்லேருந்தே பாருங்களேன் நல்லா சின்ன சின்ன லீவ்ஸ் அப்படியே முளைச்சி வந்திருக்கு. இது போல் உங்கள் வீட்டில் இடம் இருந்ததுன்னா வீட்டு கீழே நீங்கள் நட்டுட்டு மேலே கொடி ஏற்றி விட்டிங்களா இது போல் நல்லா படர்ந்து அடர்த்தியாக வரும். அப்படி நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் அந்த மாதிரிலாம் இருக்கிறீங்கன்னா ஒரு சின்ன தொட்டியில் நீங்கள் சின்னதாக இதை காம்பை கிள்ளி நட்டு வச்சாலே போதும், அவ்வளோ நல்லா அழகாக வளர்ந்து வரும். இதிலேருந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன காம்பு உடச்சி காட்டுறேன், நீங்களே பாருங்கள் அந்த காம்பில் எப்படி நல்லா வேராக இருக்குன்னு. இந்த காம்போட அடியில் லைட்டாக சிசரை வச்சு கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே நட்டு வச்சிங்கன்னா பார்த்து நல்லா சூப்பராக வளர்ந்து வரும். வீட்டில் வெத்தலை செடி வைக்கிறது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நல்லது. வெத்தலையிலே பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு வகை இருக்குது, கருப்பு வெத்தலை ஒன்று, வெள்ளை வெத்தலை ஒன்று. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து கருப்பு வெத்தலை. கருப்பு வெத்தலை பார்த்திங்கன்னா வந்து நல்லா காரமாக இருக்கும், அதே போல் நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கும். வெள்ளை வெத்தலை பார்த்திங்கன்னா வந்து நல்லா லைட் க்ரீன் கலரில் இருக்கும், அந்த அளவுக்கு காரமும் இருக்காது. என்னோடய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.